ராம கிருஷ்ணா உன் மானிட லீலை அற்புதமனு தினமும் ஸ்ரீராம கிருஷ்ணா உன் மானிட லீலை அற்புதமனு தினமும் ஜெய ஜெய் கூடி பாடுவோம் வாரி ஜெய ஜெய ராம கிருஷ்ண குரு தேவா ஜெய ஜெய கூடி பாடுவோம் தியாகத்தின் அரசன் தியாகேஸ்வரனே காம காஞ்சனத்தை தூரம் எறிந்தா தியாகத்தின் அரசன் தியாகேஸ்வரனே காம காஞ்சனத்தை தூரம் எறிந்தா பொன்னும் மண்ணே மண்ணும் பொன்னே இரண்டும் ஒன்றின்றா பொன்னும் மண்ணே மண்ணும் பொன்னே இரண்டும் ஒன்றின்றா ஜெய ஜெய ராம கிருஷ்ண புகழ் பாடு ஜெய ஜெய ராம கிருஷ்ண குரு தேவா தரிசனம் செய்தார் சகல மதங்களின் சாதனை செய்தே பரபிரம்மத்தை தரிசனம் செய்தார் எத்தனை மதமோ அத்தனை வழிகள் என்பதை நீ கண்டா எத்தனை மதமோ அத்தனை வழிகள் என்பதை நீ கண்டா ஜய ஜய ராம கிருஷ்ண புகழ் பாடு ஜய ஜய ராம கிருஷ்ண குரு தேவா கீதையின் சாரத்தை போதனை செய்தா இரண்டே பதங்களில் விளங்கவும் வைத்தார் கீதையின் சாரத்தை போதனை செய்தா இரண்டே பதங்களில் விளங்கவும் வைத்தார் கீதா தாகி தாகி கீதா இது கீதா ஞானம் கீதா தாகி தாகி கீதா இது கீதா ஞானம் ஜய ஜெய ராம கிருஷ்ண புகழ் பாடு ஜய ஜய ராம கிருஷ்ண குரு தேவா ஜய ஜய ராம கிருஷ்ண புகழ் பாடு ஜய ஜய சாது சங்கத்தின் மகிமையை தினமும் இல்லறத்தார்க்கு எடுத்துரைத்தாயே சாது சங்கத்தின் மகிமையை தினமும் இல்லறத்தார்க்கு எடுத்துரைத்தாயே சத்சங்கம் நிதம் ஈஸ்வர மகிமை பெருகிட செய்திடுமே சத்சங்கம் நிதம் ஈஸ்வர மகிமை பெருகிட செய்திடுமே ஜய ஜய ராம கிருஷ்ண புகழ் பாடு ஜய ஜய ராம கிருஷ்ண குரு தேவா உனது தீட்சையால் மானிட குலமும் உன்னதம் பெறும் உண்மை இதுவே உனது தீட்சையால் மானிட குலமும் உன்னதம் பெறும் உண்மை இதுவே கூறிய உடனே சாகரம் கடக்க தோணியாகும் மந்திரம் உடனே சாகரம் கடக்க தோணியாகும் மந்திரம் ஜய ஜெய கூடி பாடுவோம் வார் ஜய ஜய ராம கிருஷ்ண குரு தேவ் ஜய ஜய ராம கிருஷ்ண புகழ் பாடு ஜய ஜய ராம கிருஷ்ண குரு தேவா ஜய ஜய ராம கிருஷ்ண புகழ் பாடு ஜய ஜய ராம கிருஷ்ண குரு தேவா
ॐ सर्वधर्मस्थापकस्त्वं सर्वधर्मस्वरूपकः आचार्याणां महाचार्यो रामकृष्णाय ते नमः। रामकृष्णरின் இல்லற பக்தர்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது மதுரநாத் விஸ்வாஸ் அவர்கள். இவரின் பிறப்பு மற்றும் இளமை பற்றி நமக்கு அதிகமான தகவல்கள் கிடைக்கவில்லை. இவர் பிறந்த இடம் கிழக்கு வங்காளத்தில் உள்ள குல்னா என்னும் மாவட்டம். இவர் இந்து கல்லூரியில் படித்தவர். இவர் படிக்கும் பொழுது வங்கக்கவி ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுடைய தந்தை தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள் இவருடன் படித்தவர் என்பது பற்றி மட்டுமே நமக்கு தெரிய வந்துள்ளது. இவர் ராணி ராசமணியின் மூன்றாவது மருமகன். ராணி ராசமணியினுடைய கணவர் ராஜச்சந்திரர் இறந்த பின்பு காளி கோயிலின் முழு நிர்வாக பொறுப்பும் இவர் ஏற்றுக்கொண்டார். காளி கோயில் பிரதிஷ்டை முடிந்த பிறகு இவருடைய நிர்வாகத்தின் கீழ் காளி கோயில் வந்தது. ராமகிருஷ்ணருடைய அண்ணன் ராம்குமார் காளி கோயிலின் பூஜையை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு உதவி செய்வதற்காக இவரை பணித்தார்கள். ஆனால் இவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிறிது காலம் இவர் அண்ணன் ராம்குமாருடன் தங்கி அவருக்கு உதவியாக சிறு சிறு வேலைகளை செய்து வந்தார். திடீரென்று ராம்குமார் அவர்கள் இறந்து விட்டார்கள். அவருக்கு பதிலாக ராணி ராசமணியும் மதுரநாத் விஸ்வாஸ் அவர்களும் ராமகிருஷ்ணரை காளி கோயிலின் பூஜாரியாக ஆகும்படி இவரை வேண்டிக் கொண்டனர். இவரும் ஏற்றுக்கொண்டு காளி கோயிலில் பூஜைகளை செய்து வந்தார். அப்பொழுது இவருடைய ஆன்மீக சாதனையும் ஆரம்பமாயிற்று. இவர் காளி கோயிலின் பூஜாரியாக இருக்கும் பொழுது இவருடைய ஆன்மீக சாதனைகள் ஆரம்பமாயின. மதுரநாத் விஸ்வாஸ் அவர்கள் 14 ஆண்டுகள் குருதேவருக்கு சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. குருதேவர் ஆன்மீக பரவச நிலையில் எப்பொழுதும் இருந்து வந்தார். அப்பொழுது அவர் காளிதேவியிடம் வேண்டினார், நானோ எந்நேரமும் ஆன்மீக பரவசத்தில் இருக்கிறேன், என்னை பார்த்து கொள்ளவும் பக்தர்களுக்கு உணவளிக்கவும் ஏழைகளுக்கு உதவவும் எனக்கு ஓர் செல்வந்தர் வேண்டும் என்று காளிதேவியிடம் பிரார்த்தனை செய்தார். காளிதேவியும் அதை ஏற்றுக்கொண்டு மதுருபாவை இவருக்கு சேவை செய்வதற்காக அனுப்பி வைத்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் காளிதேவிக்கு பூஜை செய்யும் முறை வினோதமாக இருந்தது. அவர் எப்படியெல்லாம் பூஜை செய்தார் என்று பின்னாளில் அவரே கூறுகிறார். காளி தேவியின் சிலையை அதீத அன்பினால் இவர் அணைத்து கொள்வார். இவர் காளி தேவியானவள் உயிருடன் இருக்கிறாளா இல்லையா என்பதை பற்றி தெரிந்து கொள்ள சோதிக்க அவர் தனது கைகளை காளி தேவியின் உருவச் சிலையில் உள்ள நாசித்வாரத்தில் வைத்து பார்ப்பார். காற்று வருகிறதா, மூச்சு காற்று வருகிறதா இல்லையா என்று பார்ப்பார். சில வேளைகளில் காளி தேவிக்கு வைக்கப்பட்டுள்ள நைவேத்தியத்தை தானாக எடுத்து உண்டுவிடுவார். ஓ அன்னையே, என்னையே சாப்பிடச் சொல்கிறாயா என்று சொல்லிக்கொண்டு இவர் காளி தேவிக்கு வைக்கப்பட்டுள்ள நிவேதனத்தை தானே உண்டுவிடுவார். சில சமயம் அங்கே வரும் பூனையை பார்த்து, ஓ காளி தேவியானவள் பூனை வடிவில் வந்துள்ளார் என்று எண்ணி காளி தேவியின் நிவேதனத்தை அந்த பூனைக்கே வைத்து விடுவார். இவ்வாறாக வினோதமாக பூஜை செய்வதை பார்த்து அங்குள்ள கோயில் பணியாளர்கள் அலுவலர்கள் இவருக்கு பைத்தியம் பிடித்துவிட்டதென்று முடிவு செய்து விட்டார்கள். இதை மதுருபாபுவிடம் முறையிட்டார்கள். மதுருபாபு இவர்களிடம் குருதேவரை எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டார். மதுருபாபு அவர்கள் குருதேவர் எப்படி பூஜை செய்கிறார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள இவரே கோயிலுக்கு விஜயம் செய்தார். குருதேவருக்கு தெரியாமல் நின்று கொண்டு அவர் எப்படி பூஜை செய்கிறார் என்று பார்த்தார். உள்ளமுருக அன்புருக குருதேவர்
பூஜை செய்வதை பார்த்து மிகவும் மகிழ்ந்தார். இவருக்கு பைத்தியம் பிடிக்கவில்லை என்று உணர்ந்தார். பிறகு ராணி ராசமணியிடம் சென்று, நமக்கு ஒரு நல்ல பூஜாரி கிடைத்து விட்டார் என்று சொன்னார். இவரது பூஜையில் காளிதேவியின் கருணை எங்கும் நிறைந்துள்ளதாக ராணி ராசமணியிடம் கூறினார். பிறகு ஒரு நாள் குருதேவர் பக்தி மேலீட்டால் சிவமகிம்ன ஸ்தோத்திரத்தில் உள்ள ஒரு ஸ்தோத்திரத்தை பாடிக்கொண்டிருந்தார். அந்த ஸ்தோத்திரம் மலையை மைக்கூடாகவும் கடலை மையாகவும் கற்பக மரங்களை எழுதுகோளாகவும் சரஸ்வதி தேவியே என்றென்றைக்கும் சரஸ்வதி தேவியே அவரது அருளை என்றென்றும் கூற முடியாது என்று அந்த ஸ்தோத்திரத்தில் இருந்தது. இந்த ஸ்தோத்திரத்தை பாடி பரவச நிலையை அடைந்தார். பக்தி மேலீட்டால் இவர், ஓ இறைவா, உன்னுடைய கருணை என்னவென்று சொல்வது என்று கண்ணீர் தார தாரையாக அழுது கொண்டே கூறினார். இதை பார்த்த மற்ற அலுவலர்கள் பணியாளர்கள் இன்று இவருக்கு பைத்தியம் அதிகமாகி விட்டது என்று கூறினார்கள். அப்பொழுது அந்த வழியே மத்தூர் பாபு வந்தார். மத்தூர் பாபுவை வணங்கி குருதேவரை உடனே கோயிலிலிருந்து வெளியேற்றுமாறு அறிவுறுத்தினார்கள். மத்தூர் பாபு மிக கோபம் அடைந்தவராய் அலுவலர்களை பார்த்து கூறினார், யாருக்கு தங்கள் உயிரின் மேல் ஆசையில்லையோ அவர்கள் போய் குருதேவரை தொடட்டும் என்று கூறினார். இதை கேட்டதும் அங்கிருந்த பணியாளர்கள் நடுங்கி விட்டார்கள். குருதேவரை சோதிக்கும் விதமாக ஒரு நாள் மத்தூர் பாபு அவர்கள், இறைவன் ஏற்படுத்திய விதிகள் இறைவனாலேயே மீற முடியாது என்று கூறினார். இதை கேட்ட குருதேவர், என்னப்பா சொல்கிறாய் நீ, இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட விதிகள் அவராலேயே மாற்றி அமைக்க முடியும், அதற்கு பதிலாக வேறு ஒரு புதிய விதியும் உருவாக்க முடியும் என்று கூறினார். இதற்கு சில நாள் பிறகு குருதேவர் சவுக்கு தோப்பு வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கே ஒரு செம்பருத்தி செடியில் சிவப்பு மற்றும் வெள்ளை பூக்கள் பூத்திருந்தன. ஒரே செடியில் இரண்டு விதமான பூக்கள் இருந்தன. இந்த பூக்களை எடுத்துக்கொண்டு போய் மத்தூர் பாபுவிடம் காமித்தார். பார்த்தீர்களா, ஒரே சிவப்பு செம்பருத்தி செடியில் வெள்ளை பூக்களும் பூத்துள்ளன என்று கூறினார். உடனே இறைவனனுடைய மகிமையை பார்த்து, ஆம் பாபா, நீங்கள் சொல்வது உண்மைதான், நான் தோற்றுவிட்டேன் என்று கூறினார். 1861 ஆண்டு பைரவி பிராமணி குருதேவரிடம் வந்தார். அவர் தந்திர சாதனத்தில் மிகவும் கைந்தேர்ந்தவர். குருதேவருக்கு சொல்லிக் கொடுக்க அவர் அங்கே வந்திருந்தார். குருதேவரின் பரவச நிலையும் அவருடைய ஆன்மீக நிலையும் கண்டு இவர் ஓர் அவதார புருஷர் என்று பகிரங்கமாக அறிவிக்கவும் செய்தார். இதை மத்தூர் பாபு ஏற்க மறுத்தார். மத்தூர் பாபு பைரவியிடம், சாஸ்திரத்தில் 10 அவதாரங்கள் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளன என்று கூறினார். ஆனால் பைரவியோ பாகவதத்தில் உள்ள ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி இறைவனுடைய திரு அவதாரம் எண்ணில் அடங்காதவை என்று கூறினார். இதற்கு மத்தூர் பாபுவால் எதுவும் பேச முடியவில்லை. பிறகு பைரவி பிராமணி கூறினார், நீங்கள் ஒரு பண்டித சபையை கூட்டுங்கள், நான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை ஓர் அவதார புருஷர் என்று நிரூபிக்கிறேன் என்று கூறினார். உடனே மத்தூர் பாபுவும் வைஷ்ணவ சரண் மற்றும் கௌரி பண்டிதர் மற்றும் சில பண்டிதர்களை அழைத்தார். வைஷ்ணவ சரண் மற்றும் சில பண்டிதர்கள் வந்தார்கள் அன்று. கௌரி பண்டிதர் ஏதோ ஒரு காரணத்தால் அன்று வர முடியவில்லை. பண்டித வைஷ்ணவ சரண் மற்ற பண்டிதர்களின் முன் பைரவ பிராமணி ராமகிருஷ்ணருடைய ஆன்மீக நிலையையும் பரவச நிலையும் எடுத்து கூறினார். சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளபடி அவருடைய நிலையையும் ஒப்பிட்டு பார்த்தார். ஒப்பிட்டு அவர்களிடம் எடுத்து கூறினார். பிறகு அனைவரும் ராமகிருஷ்ணர் ஓர் அவதார புருஷர் என்று ஒத்துக்கொண்டனர். இதையெல்லாம் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார் மத்தூர் பாபு. பின்பு ஒரு நாள்
கௌரி பண்டிதர் காளி கோயிலுக்கு வந்தார். வரும்பொழுது மிகவும் சத்தமாக ஒரு மந்திரத்தை உச்சரித்து கொண்டே வந்தார். இது ராமகிருஷ்ணர் காதிலும் விழுந்தது. அவரும் உள்ளுணர்வு உந்துதலின்படி அவரும் பதிலுக்கு ஒரு மந்திரத்தை கூறினார். இதற்கு பதில் கூறும் விதமாக கௌரி பண்டிதரும் சத்தமாக ஒரு மந்திரத்தை கூறினார். குருதேவரும் இன்னும் சத்தமாக மந்திரத்தை கூறினார். முடிவில் கௌரி பண்டிதர் ராமகிருஷ்ணரிடம் தோற்று போனதாக ஒத்துக்கொண்டார். பிறகு வைஷ்ணவ பண்டிதர் மூலம் இவர் ஒரு அவதார புருஷர் என்று தெரிந்து கொண்டார். மேலும் இவர் கூறுகையில் அவதாரங்களுக்கெல்லாம் தலை சிறந்த அவதாரமாக ஒப்புக்கொண்டார். ஒரு நாள் ராதாகாந்தர் கோயிலில் உள்ள நகைகளை யாரோ திருடிக்கொண்டு போய்விட்டனர். இந்த செய்தி அறிந்ததும் மதுர்பாபு ராதாகாந்தர் கோயிலுக்கு விரைந்தார். அவர் ராதாகாந்தரிடம் இவ்வாறு முறையிட்டார். ஓ இறைவா, உன்னால் உன் நகைகளை கூட காப்பாற்ற முடியவில்லையா என்று சொன்னார். அப்போது அங்கே வந்த குருதேவர் இதை கேட்டு, என்னப்பா சொல்கிறாய், லட்சுமி தேவியே இறைவனுக்கு சேவை செய்கிறார், அவருக்கு எப்படி பொருள் பற்றாக்குறை ஏற்படும், நீ உன்னுடைய நகைகளின் மூலம் இறைவனின் மகிமையை உயர்த்தவா போகிறீர்கள் என்று அவருடைய தவறை சுட்டி காட்டினார் குருதேவர். ஒருமுறை குருதேவரும் மதுர பாபுவும் தெருக்கூத்து ஒன்றை பார்க்க சென்றனர். தெருக்கூத்து முடிந்தவுடன் அதில் நடித்த நடிகர்களுக்கு சன்மானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்பொழுது மதுர்பாபு 10 ரூபாய் கொண்ட சில கட்டுகளை குருதேவர் முன் எடுத்து வைத்தார். ஆனால் ஆன்மீக பரவசத்தில் இருந்த குருதேவர் அங்கிருந்த 10 ரூபாய் நோட்டு கட்டுகளை எல்லாவற்றையும் எடுத்து முதலில் வந்த நடிகருக்கு கொடுத்து விட்டார். மதுர்பாபுவும் மனது கோணாமல் இன்னும் சில நோட்டுகளை எடுத்து வைத்தார். அதையும் எடுத்து இரண்டாமாக வந்த நடிகருக்கு கொடுத்து விட்டார். மூன்றாமாக வந்த நடிகருக்கு கொடுக்க எதுவும் இல்லாததை கண்டு குருதேவர் தன்னுடைய உடைகளையெல்லாம் எடுத்து கொடுத்து விட்டார். இதை பார்த்த மதுர்பாபு பிரமித்து போயினார். குருதேவர் பணத்தின் ஆசையை வேறுடன் கலைந்தவர் என்று புரிந்து கொண்டார். இதற்கு சான்றாக முன்னாலேயே இவர் ஒரு நிகழ்ச்சியை பார்த்திருந்தார். குருதேவர் ஒரு நாள் பணத்தையும் களிமண்ணையும் எடுத்துக்கொண்டு கங்கை கரை ஆற்றுக்கு சென்றார். அங்கு சென்றவுடன் அவர் பணமே மண், மண்ணே பணம் என்று கூறி இரண்டையும் கங்கை ஆற்றில் வீசிவிட்டார். குருதேவருக்கு பண ஆசை இல்லை என்று மதுர்பாபுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் மதுர்பாபு அவருடைய வீட்டுக்கு குருதேவரை அழைத்து அப்பொழுது சேவை செய்வார். ஒரு நாள் குருதேவரை தன் வீட்டுக்கு அழைத்தார். அவர் உணவருந்தும் பொழுது அவருக்கு இலையில் சாப்பாடு பரிமாறாமல் வெள்ளி தங்க தட்டில் உணவு பரிமாறினார். குருதேவரும் எந்த சலனமும் இல்லாமல் உணவை அருந்தினார். பிறகு அதை ஏறெடுத்தும் அவர் பார்க்கவில்லை. இதை கவனித்த மதுர்பாபு புரிந்து கொண்டார், குருதேவருக்கு பணம் பொன் இவைகளில் ஆசை இல்லை என்பதை புரிந்து கொண்டார். இருந்தாலும் அவர் குருதேவரிடம் இவ்வாறு கூறினார், நீங்கள் என் சொத்துக்களுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று கூறினார், நான் உங்களுக்கு சேவை செய்யும் பக்தன் என்று கூறினார். பாருங்கள், நீங்கள் சாப்பிட்டவுடன் இந்த தங்கத்தட்டு வெள்ளித்தட்டுக்களை எல்லாம் நீங்கள் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை, ஆனால் நான் இதை எடுத்து பத்திரமாக வைக்க வேண்டும், பிறகு உங்கள் சேவைக்கு பயன்படும் என்று பத்திரமாக எடுத்து வைத்து கொண்டேன் என்று கூறினார். ஒரு நாள் மதுர்பாபு அவர்கள் ராமகிருஷ்ணருக்கு விலை உயர்ந்த கம்பளத்தை ஒன்றை பரிசாக அளித்தார். அதை ஏற்றுக்கொண்ட குருதேவர் உபயோகிக்கத் தொடங்கினார். சிறிது நேரத்திலேயே அவர் இவ்வாறு சிந்திக்கலானார், இதன் விலை எவ்வளவு இருக்கும்,
ஒரு 1000 ரூபாய் இருக்கும். இதை போட்டு கொண்டால் நம்மை பணக்காரன் என்று சொல்வார்கள். இந்த கம்பளமானது ஆட்டு ரோமத்தால் உருவாக்கப்பட்டது. இதை அணிந்து கொண்டால் நம்மை பணக்காரன் என்று சொல்வார்கள். இந்த கம்பளத்தால் வேறு என்ன பயன் இருக்க முடியும்? இந்த கம்பளமானது இறைவனிடத்தில் கொண்டு சேர்க்க முடியாது, மாறாக இறைவனிலிருந்து நம்மை பிரித்துவிடும் என்று எண்ணினார். உடனே அவர் இந்த கம்பளத்தை எடுத்து கீழே வீசிவிட்டார். எங்கோ இருந்து ஒரு தீப்பெட்டியை எடுத்து வந்து அந்த கம்பளத்தை கொளுத்தவும் போய்விட்டார். அருகில் இருந்தவர்கள் குருதேவரிடம் இருந்த கம்பளத்தை பிடுங்கிவிட்டனர். பின்னாளில் இந்நிகழ்ச்சியை கேட்ட மதுரபாபு சிரித்து கொண்டே, நீங்கள் சரியாகத்தான் செய்தீர்கள் பாபா என்று கூறினார்கள். மதுரபாபு குருதேவரை எப்பொழுதும் பாபா என்றுதான் அழைப்பார். குருதேவர் அத்வைத வேதாந்த சாதனைகள் செய்யும் முன்பு அவருடைய தாய் சந்திரமணி தேவி அவர்கள் வந்து அங்கு தங்கினார். அப்பொழுது மதுரபாபு அவர்கள் ராமகிருஷ்ணருடைய எதிர்காலத்தை பற்றி கவலை கொண்டு அவர் பேரில் சில நிலங்களை எழுதி வைக்க முடிவெடுத்தார். இதை ஹிருதயராமிடம் ஆலோசித்து குருதேவரிடம் சொன்னார். இதை கேட்டவுடன் குருதேவர் கடும் கோபம் அடைந்தவராய் மதுரபாபுவிடம், என்னை உலகியல் மனிதனாக மாற்ற துணிந்து விட்டீர்களா என்று கோபமாக கூறினார். இந்த திட்டம் தோல்வி அடைந்தவுடன் மதுரபாபு வேறு ஒரு உபாயம் செய்தார். இந்த திட்டம் தோல்வி அடைந்ததை கண்டு மதுரபாபு ஏதாவது ஒரு விதத்தில் ராமகிருஷ்ணருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார். அவர் சந்திரமணி தேவியிடம் சென்று தாங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அவரோ, எனக்கு நீ எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாய் மகனே என்று கூறினார். எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். மதுரபாபு மேலும் வற்புறுத்தவே அவர், எனக்கு ஓரணாவுக்கு புகையிலை வாங்கி கொடு, அது எனக்கு பல்பொடி செய்ய உதவியாக இருக்கும் என்று கூறினார். இதை கேட்டவுடன் மதுரபாபு கண்களில் இருந்து தார தாரையாக நீர் வழிந்தது. உங்களை போன்ற தாயால் மட்டுமே ராமகிருஷ்ணரை போன்ற மகானை மகனாக பெற முடியும் என்று கூறி வீழ்ந்து வணங்கினார் மதுரபாபு. பின்வரும் நிகழ்ச்சியின் மூலம் ராமகிருஷ்ணரிடம் மதுரபாபுக்கு இருந்த நம்பிக்கை இன்னும் அதிகமாக தொடங்கியது. அவருடைய மனைவி ஜெகதாம்பாவுக்கு வயிற்றுப்போக்கு உண்டானது. மருத்துவர்கள் வந்து பரிசோதித்தார்கள், மருந்தளித்தார்கள். இருந்தாலும் அவருடைய நோயானது குணமாகவில்லை. அவர் இறந்து போவார் என்று மதுரபாபுவுக்கு கவலை அளித்தது. அவர் இறந்துவிட்டால் அவருடைய சொத்தும் அவருக்கு வந்து சேராது போய்விடும் என்ற அச்சத்தினால் குருதேவரிடம் சென்று, பாபா, என்னுடைய மனைவியானவள் இறந்து விடுவாள் போல் இருக்கிறது, அதனால் உங்களுக்கு சேவை செய்யும் பாக்கியம் எனக்கு இல்லாமல் போய்விடும் என்று கூறினார். இதை கேட்ட குருதேவர், எல்லாம் இறைவனின் சித்தமாக இருக்க முடியும், இறைவன் எது நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும், உன்னுடைய மனைவி பிழைக்க வேண்டும் என்று இருந்தால் இறைவன் கட்டாயமாக பிழைக்கச் செய்வார் என்று மட்டும் கூறி ஆசீர்வதிக்கிறார். பின்னாளில் அவருடைய மனைவியும் குணமாகிவிடுகிறார். இந்நிகழ்ச்சிக்கு பிறகு குருதேவரின் மீது மதுரபாவுக்கு அதிக நம்பிக்கையும் பக்தியும் கொண்டவராக ஆகிறார். நாம் ஏற்கனவே சொல்லியபடி மதுரபாபு பணம் பொன் இவைகளையெல்லாம் காட்டி குருதேவரை சோதித்த பின்பே அவர் குருவாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் குருதேவரோ இதையெல்லாம் பற்றி ஒன்றும் அறியாதவராய் எப்பொழுதும் சிறு பிள்ளை போலே எப்பொழுதும் போலவே மதுரபாபுவிடம் அன்பாக இருந்தார். குருதேவருக்கு எப்பொழுதுமே அகங்காரம் தலை தூக்கவில்லை. இந்த அசாதாரணமான குணத்தை கண்டு மதுரபாபு எப்பொழுதும் வியந்து கொண்டே இருப்பார். ஒருமுறை ஹிருதயரிடம், என் மனைவி மக்கள்
சொத்து எதுவுமே உண்மையில்லை, குருதேவரே உண்மை என்று கூறினார். ராமகிருஷ்ணர் உண்மையிலேயே காம எண்ணத்தை ஜெயித்து விட்டாரா என்று மதுர்பாபு பரிசோதிக்க விரும்பினார். ஒரு திட்டமும் தீட்டத் தொடங்கினார். மதுர்பாபு ஹிருதயர் மற்றும் குருதேவரை வண்டியில் அமர்த்தி கொண்டு கல்கத்தா சென்றார். நேராக கொல்கத்தாவில் உள்ள பிரபல நடனக் கலைஞரான லட்சுமி பாய் வீட்டின் முன் நிறுத்தினார். அவர் வசித்து வந்த இடம் மிச்சுவா பஜார் என்ற இடமாகும். அவர் வீட்டிற்கு முன் நின்றதும் ஹிருதயரும் மதுர்பாபுவும் வரவேற்பு அறையிலேயே அமர்ந்து கொண்டனர். குருதேவரை மட்டும் லட்சுமிமாய் இருக்கும் அறைக்குள் அனுப்பி வைத்தனர். குருதேவரும் யதார்த்தமாக லட்சுமிபாய் இருந்த அறைக்குள் நுழைந்து விட்டார். லட்சுமிபாயும் குருதேவரை சிரித்த முகத்துடன் வரவேற்றார். லட்சுமிபாயை பார்த்ததும் குருதேவர் ஆனந்த மனமான தாயே என்று வீழ்ந்து வணங்கினார். இதை கண்ட திகைத்த லட்சுமிபாய் மற்ற பெண்களையெல்லாம் அழைத்தார். குருதேவரை காட்டி, இவர் காம எண்ணங்களை வென்றவராக இருக்கிறார், ஆன்மீக உயர்ந்த நிலையை அடைந்தவராக காணப்படுகிறார் என்று கூறினார். இதில் இருந்த ஒரு பெண், இவர் ஒரு அசாதாரணமான யோகி என்று கூறினார். இன்னொரு பெண்மணியோ குருதேவரை பார்த்து, நாம் செய்யும் தொழில் பாவமானது என்றாலும் இப்பொழுது இந்த ஞானியை பார்த்த அதிர்ஷ்டம் நமக்கு கிடைத்தது என்று கூறினாள். இவ்வாறாக மதுர்பாபு அவர்கள் பணம், தங்கம், சொத்து, பெண் இவைகளை காட்டி குருதேவரை சோதித்து தன் குருவாக ஏற்றுக்கொண்டார். குருதேவரும் தனது பக்தர்கள் சீடர்களை தன்னை சோதித்து ஏற்றுக்கொள்வதற்கு அனுமதித்தார். குருதேவர் பிற சீடர்களையும் பக்தர்களையும் இவ்வாறே ஏற்றுக்கொள்ள செய்தார். ராமகிருஷ்ணரின் வாழ்வில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்று பார்த்தால், அவர் குறிப்பிட்ட சாதனைகளை பழகும் பொழுது அந்தந்த சாதனைகளில் கை தேர்ந்தவர்களான ஆச்சாரியர்கள், சாதகர்கள் குருதேவரிடம் வந்து அவருக்கு சாதனைகளை பழவதற்கு உதவி செய்தனர். மதுர்பாபுவும் இந்த சாதனைகளுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுத்து உதவி புரிந்தார். ஒருமுறை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மதுர பாவனையில் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட எண்ணினார். மதுர பாவனை என்பது ஸ்ரீ ராதையின் பாவனை ஏற்றுக்கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பக்தி செலுத்துவதாகும். அவ்வாறே குருதேவர் ராதையாக தன்னை பாவித்து கொண்டார். அவர் மதுர்பாபுவிடம் அதற்கு வேண்டிய உடைகளை கேட்டார். அவரும் வாரணாசியிலிருந்து பட்டுப்புடவைகள் மற்ற பொருட்களையெல்லாம் வாங்கி கொடுத்தார். அவரும் இந்த பாவனையில் 6 மாதங்கள் இருந்தார். மதுர்பாபு அவர்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை தன் வீட்டிற்கு அழைத்தார். வீட்டிற்கு அழைத்து வந்து மற்ற பெண்களுக்கு மத்தியில் அவரை உட்கார வைத்தார். அதன் பின்பு ஹிருதரை அழைத்து வந்து காமித்தார். இங்கே குருதேவர் எங்கே இருக்கிறார் சொல் என்று கேட்டார். அதற்கு ஹிருதயரால் பதில் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் குருதேவரை அவரால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அவர் முழு பெண்ணாகவே மாறிவிட்டிருந்தார். இவ்வாறாக அவர் ஒரு 6 மாத காலம் மதுர பாவனை சாதனை பழகினார். இதன் பிறகு அத்வைத ஞானியான தோத்தாபுரி தட்சிணேஸ்வரம் வந்தார். அவரிடம் குருதேவர் அத்வைத உயர்ந்த நிலையை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டார். அவர் கூறிய எல்லா சாதனைகளையும் பழகினார். தோத்தாபுரி குருதேவருக்கு சந்நியாச தீட்சை அளித்து வேதாந்த சாதனையை பழகினார். சந்நியாச தீட்சை பெற்று 3 நாட்களில் அவர் வேதாந்தம் கூறிய உன்னத நிலையான நிர்விகல்ப சமாதி நிலையை அடைந்தார். அதன் பிறகு இஸ்லாமியத்தை தழுவி அவர் சாதனை செய்தார். இஸ்லாமியர்கள் போலவே 5 முறை தொழுவதும் அவர்களுடைய மற்ற பழக்க வழக்கங்களையும் அவர் கடைபிடித்தார். இந்த இஸ்லாமிய சாதனையிலும் 3 நாட்களில்
அதனுடைய இலக்கை அடைந்தார். இவ்வாறாக குருதேவர் எல்லா சாதனைகளையும் பழகி அதனுடைய இலக்கை விரைவிலேயே அடைந்தார். இது மிகவும் ஆச்சரியமான விஷயமாகும். மதுர் பாபுக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் இடையே இருந்த உறவு மிகவும் அசாதாரணமானதாகும். மதுர் பாபு குருதேவரை குருவாகவும் சில சமயம் கலங்கமில்லாத விளையாட்டு பையனாகவும் எண்ணிக்கொள்வார். குருதேவரும் மதுர் பாபுவை தனது மகனாகவும் சில சமயம் குருதேவர் மதுர் பாபுவுக்கு கட்டளையிடுவார். குருதேவருக்கு இவரிடம் நாம் பணி செய்கிறோம் என்ற எண்ணம் துளியும் இருக்காது. குருதேவர் தன்னை தேவியின் குழந்தையாகவும் மதுர் பாபுவை அவருடைய சொத்துக்களை எல்லாம் நிர்வகிக்கும் மேலாளராகவும் எண்ணிக்கொள்வார். இவ்வாறாக அவர்களிடையே சிறந்த குரு சிஷ்யர் உறவு இருந்தது. தன்னை குருவாக ஏற்றுக்கொண்ட மதுர் பாபுவை எவ்வாறு வழி நடத்துகிறார் என்பதை அடுத்த பதிவில் நாம் காண்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.